பீகாரில் மூன்று மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்கி பதினான்கு பேர் உயிரிழந்தனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது பீகார் மாநிலத்தில் அவுரங்காபாத் ரோதாஸ் பங்கா ஆகிய மாவட்டங்களில் மின்னல் தாக்கியதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது மழை வெள்ள காலத்தில் மக்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்